श्री माधवान्वयसुतांबुधिपूर्ण चंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपातचक्रम श्रीनव्यरंगयति वर्य कृतात्मरक्षम वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम श्रीमद्वेदांतरामानुजयति कृपया रंगिणी न्यस्तभारम तत्संप्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टता पूर्णमुक्त्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्धभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमज्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिण्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः. போன ஸ்லோகத்தில் பாதுக என்ன சாதிச்சுது அப்படிங்கிறத சுவைபட சொன்னார். காமமற்றவரை கூட சத்தியமாக காமமடைய பெற்றவராக அந்த பாதுகைகள் ஆக்கியிருக்கு. அது பாதுகா உபாசகனை பகவானைப் போலவே ஆக்கிடுறது அப்படின்னு சொல்லி அதற்கு மேலே இந்த 98வது ஸ்லோகத்திலே அப்யாச யோகேன நிகிருஹ்யமானைஹி அந்தர்முகைராத்ம விதோ மனோபிஹி மாதஸ்த்வயா குப்த பதம் பிரபாவாத் அன்வேஷயன் தியாகமிகம் நிதானம். அதி அற்புதமா சாதிக்கிறார். ஹே மாதா, ஏ தாய் போன்றதான ஹே பாதுகையே, ஆத்மவிதா, ஆத்ம சுரூபத்தை நன்கு அறிந்து கொண்ட பெரியவர்கள், அப்யாச யோகேன, நித்தியம் தாங்கள் பண்ணுகின்ற தியானத்தினாலே, நிகிருஹ்யமானைஹி அடக்கப்பட்டிருப்பதான அந்தர்முகைஹி ஜீவ பரமாத்மாக்களையே நினைத்து கொண்டிருக்கிற மனோபிஹி அந்த மனசுனாலே, துவயா உன்னாலே, பிரபாவாது அப்படிப்பட்ட ஹே பாதுகையே உன்னுடைய மகிமையினாலே, குப்தா காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பதம் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடியை ஆகமிகம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மலை போன்றிருக்கிற அந்த வேதத்தின் உச்சியிலே இருப்பதான உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நிதானம் புது புதையல், அந்த புதையலை போன்று இங்கு எம்பெருமானை உருவகப்படுத்துகிறார்.
அன்பே பயந்தி அவனை அந்த பாதுகையோடு சேர்த்து எம்பெருமானை தியானிக்கிறார்கள். இந்த பாசுரத்தில் இந்த ஸ்லோகத்திலே சொல்றார், ஹே பாதுகையே, ஜீவாத்மானா யாரு, பரமாத்மானா யாரு, ஜீவாத்ம சுரூபம் என்ன, பரமாத்ம சுரூபம் என்ன, இதை நன்கு கசடர கற்று தெளிந்தவர்களான பெரியோர்கள் தங்களுடைய மனசை வேறு விஷயங்களில் பட்டிமேய விடாமல் அதை அடக்கி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எம்பெருமான் திருவடி, அந்த திருவடியிலே உன்னை சாத்தி கொண்டிருக்கிற பெருமாளை சதா சர்வ காலமும் தியானிக்கிறார்கள். ஜீவ பரமாத்ம சுரூபம் தெரிந்தவர்கள் நல்ல ஆச்சாரியர்களையும் பெருமாளையும் எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். மனச அடக்கணும், அது ரொம்ப அவசியம். ஆனா இத போலதான ஒரு கஷ்டமான விஷயம் லோகத்துல எதுவுமே இல்லை. கீதையில ஆறாம் அத்தியாயத்தில அர்ஜுனன் பகவானிடத்துல கேக்குறான், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். ஹே கிருஷ்ணா, இந்த மனசு இருக்கே, என்னுடைய மனசு எதிலேயும் நிலை நிற்காமல் எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருக்கும் தன்மையுடையதாக இருக்கிறது. இந்த இந்திரியங்களை எல்லாம் அப்படியே போட்டு குழப்பறது, கலக்கிறது. இந்த மனசோ ரொம்ப திடமா இருக்கு, வலிமையா இருக்கு. அதை அடக்கிறதுங்கிறது வேகமா காத்தடிக்கும் போது அதை தடுத்து எப்படி நிறுத்துறது ரொம்ப கஷ்டமோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமானதாக கடினமாக இருக்கும்னு நினைக்கிறேனே, நீ என்ன சொல்றேன்னு கேக்குறான். மன சஞ்சலத்தை பற்றி தான் அர்ஜுனன் முன் ஸ்லோகத்திலேயே கேட்டுட்டானே, இங்கே மறுபடியும் அதை பிரஸ்தாபிப்பானேன்னா, அதாவது உறுதியான நிலை பெறுவதற்கு மனதினுடைய சஞ்சலத்தை இடையூறுன்னு சொன்னான். அப்படின்னா மனசை வசப்படுத்து சஞ்சலம் போயிடும்னு அவனுக்கு ரொம்ப எளிதாக கிருஷ்ணன் பதில் சொல்லிடலாம். அந்த எதிர் பதில எதிர்பார்த்துத்தான், அதுக்கு மேலே கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக மனசை வசப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான செய்கை அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அர்ஜுனோ, மனசிலே எதுவும் நிலைக்காமல் அலையும் தன்மையாக இருக்கிறதேன்னு சொல்றான். மனசு என்பதுடன் கூட பிரமாதி அப்படிங்கறதான, கலக்கக்கூடிய அப்படிங்கறதான ஒரு அடைமொழியை அந்த மனசுக்கு கொடுக்கறான். இப்போ ஒரு தீபம் எரியறது, அந்த தீபத்துல சுடர் போல மனசு சஞ்சலமானது மட்டுமில்ல, பால் தயிர் கடையும் மத்தை போலே இந்த சரீரத்தையும் இந்திரியங்களையும் கடைந்து எப்பொழுதும் கலங்க செய்து கொண்டே இருக்கும் இயல்புடையது. போக விஷயங்கள் சேர்வதாலே மனசானது இந்திரியங்களையும் இந்திரியங்கள் மனசையும் கலக்குகின்றன. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து கலக்கிறது. ஆக ரெண்டுமே பிரமாதி, கலக்கக்கூடியவைகள் தான் ஸ்பஷ்டமா சொல்றான் அர்ஜுனன். மனசு ரொம்ப வலிமை மிகுந்ததுன்னு சொல்றாளே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனசானது ஒரு இடத்துல நிக்காம நிலைச்சு நிக்காம அலபாஞ்சுகிட்டே இருக்கும். அது புலன்களான இந்திரியங்களையும் சரீரமாகிய உடலையும் எப்பொழுதும் கடைஞ்சுண்டே இருக்கும். மதம் பிடிச்ச யானையை போல மிகவும் பலம் கொண்டதாக மனசு இருக்கும். தன் இஷ்டப்படிதான் அந்த மனசு நடக்கும். இப்படி அந்த மனசு நடக்கும்போது விவேகம்ங்கிற அங்குசத்தினால அந்த மனம்ங்கிறதான யானைய அடிக்கடி தாக்கி பலம் மிகுந்த மனச போக விஷயங்கள் பக்கம் திரும்பாமல் அதை
வெளியில கொண்டு வரணும். மனசு திடம்னு சொல்றாளே ஏன்னா அது ரொம்ப கலக்கக்கூடியதாக இருந்தாலும் வலிமை வாய்ந்ததாக இருப்பதாலே. மனம் வலிமையில ஒரு ஆகாரத்துல அது யானையை போன்றது, ஆனா பற்றுவதிலே உடும்ப குழு உடும்பு பிடின்ற அபர்வம் அந்த மாதிரி உடும்ப போல திடமா பிடிச்சுக்கும். எந்த விஷயத்தில அது திளைக்கிறதோ அதையே உடும்பு போல விடாப்பிடியா பிடிச்சுண்டு அது அதுவாகவே ஆயிடும். திடமானதுன்னு சொல்றதுக்கு இந்த அர்த்தத்தை தான் வியாக்கியார்த்தர்கள் சொல்றார். மனசை அடக்கிறதுங்கிறது காற்று அடக்கிறது போல மிகவும் கடினமான செயல்னு நினைக்கிறானே அர்ஜுனன். அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சஞ்சலமாகவும் ரொம்ப கலக்கக்கூடியதாகவும் இருக்கதாலே மனசை அடக்குவது என்பது மிக கடினமான செயல். அதை நிரூபிப்பதற்காக காற்றை உதாரணமாக காட்டி இந்த உடலிலே இடைவிடாது சஞ்சரிக்கும் பிராணவாயுவை பிடிவாதம்ங்கிறதான அந்த ஒரு செயலினாலே விவேகம் இவற்றாலே அடக்குவது எவ்வளவு கடினமோ அதுபோல போகப் பொருள்களிலே இடைவிடாது அலைந்து கொண்டிருக்கும் இந்த சஞ்சலமான மனசு அத காற்றை எப்படி தடுத்து நிறுத்துவது கஷ்டமோ அந்த மாதிரி ஒரு கடினமான செயல் மனதை நிலைநிறுத்துவதுன்னா. இங்கே மனசை அடக்கும் விஷயத்தில அர்ஜுனா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு பகவான் ஏத்துண்டு அந்த மனசை வசப்படுத்துவதற்கான ஒரு உபாயத்தை சொல்றார். அசம்சயம் மகாபாகோ மனோதுர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச க்ருஹ்யதே. பகவான் சொல்றார், ஹே நீண்ட புஜங்களை உடையவனே, சந்தேகமில்லாமல் மனசு சஞ்சலப்படக்கூடியதுதான், அதை வசப்படுத்துவது என்பதும் மிகவும் கடினமான செயல்தான். ஆனால் ஹே குந்தியின் மகனான அர்ஜுனனே, அபியாசத்தினாலும் வைராக்கியத்தினாலும் அந்த மனத்தை கட்டாயம் வசப்படுத்தலாம். இப்போ முதல்ல அர்ஜுனன் சொன்னதை ஆமோதிச்சார், ஆமா மனசு ரொம்ப கடினம்தான், அதை காத்தை எப்படி தடுத்து நிறுத்த முடியாதோ அந்த மாதிரி மனசை தடுத்து நிறுத்தது ரொம்ப கஷ்டம்தான், அதை வசப்படுத்துறது ரொம்ப கடினமான செயல்தான்னு அவன் சொன்னதை ஆமோதித்து, ஆனாலும் அந்த மனசை அடக்குவது என்பது நிச்சயம் முடிகிற ஒரு விஷயம்தான், நீ அந்த அபியாசத்தினாலும் வைராக்கியத்தினாலும் அந்த மனசை கண்டிப்பா ஜெயிக்கலாம் வசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றார். இங்கே அபியாசம்ங்கிறது என்ன அப்படின்னா, மனசை மற்ற விஷயங்களிலிருந்து திரும்பும்படி செய்து ஒரு குறிப்பிட்ட இலக்கில் நிலைக்க வைக்கும், அத லட்சிய பொருள ஈடுபடுத்தும் முயற்சி தான் அபியாசம்னு சொல்றது. எம்பெருமானுடைய திருவடிகளையும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே பாதுகையினுடைய விஷயங்களிலேயும் திரும்ப திரும்ப ஒரு முயற்சி செய்து அந்த அபியாசத்தை பண்ணணும். இங்கே பரமாத்மாவிடத்திலே மனசை ஈடுபடுத்துவதுங்கிற பேச்சு பரமாத்மாவை தன் இலக்காக ஆக்கி மன ஓட்டங்களினுடைய பெருக்கை திரும்ப திரும்ப அவரிடமே ஈடுபடுத்தும் முயற்சிக்கு அபியாசம்னு பேரு. இப்போ ஒருத்தன் பரமாத்மா அப்படின்றவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், சர்வ வல்லமை படைத்தவர், அனைத்தையும் ஆள்பவர், அனைத்திலும் உயர்ந்ததான மிக மேற்பட்ட பரம தத்துவம், அவரை அடையிறது ஒண்ணுதான் வாழ்க்கையினுடைய பரம லட்சியம்ங்கிறத மனசுல உள்வாங்கிட்டு மனசுல உறுதியா அந்த கருத்தை நிலைநிற்க செய்தோமேயானால் அதற்கான வழிமுறைகளிலே நம் மனசு ஈடுபடும். அதுல எப்படி ஈடுபடுத்தணும்னு சாஸ்திரத்துல சொல்றக்கு அதுல சிலதை சொல்ற. ஸ்ரத்தையோடையோ பக்தியோடையும் ரொம்ப திருடமான புத்தியினுடைய துணையோடையும் மனசை மீண்டும் மீண்டும் சச்சித்து ஆனந்தமயமான அந்த பிரம்மத்தினிடத்திலே ஈடுபடுத்துகிற அந்த பயிற்சியை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
எங்க மனசு போனாலும் சரி, அங்கே சர்வ வல்லமை படைத்ததான தன் இஷ்ட தெய்வமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சுரூபத்தையே சதா சர்வ காலமும் ஒருவன் நினைக்க வேண்டும். பகவானை மனோவாக்காயி மனசாலையும் பூஜை பண்ணணும், வாக்குனாலேயும் ஸ்தோத்திராதிகளை சொல்லி பூஜை பண்ணணும், சரீரத்தினாலேயும் அவனை விழுந்து நன்னா சாஷ்டாங்கமா சேவிச்சு பூஜை பண்ணணும். இப்படி பேச்சு மூடு மூச்சு நாடி தொண்டை மனசு இப்படி எல்லாவற்றாலும் பகவானை நாம நம்மளுடைய விருப்பமான நாமதேயத்தை சொல்லி பரம பிரேமையோடும் ஸ்ரத்தையோடும் பரமாத்மாவை நாம் துதித்தோமானால் நிச்சயம் மனசு அடக்கப்படும். இப்போ பகவானை பத்தி சாஸ்திரங்கள்லே சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களை, அதிலும் குறிப்பாக உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மிகுந்த பக்தி சிரத்தையோட திரும்ப திரும்ப ஆலோசனை பண்ணி அதை அனுசரித்து நாம் நடக்க முற்பட்டோமானால் நம் மனதை நாம் ஜெயித்து விடலாம். இப்படி பகவானை அடைந்து விட்ட மகாத்மாக்களை அழுகி அவர்களுடைய சத்சங்கத்தில் அந்த பாகவதோட நமக்கு ஒரு சம்சர்க்கம் ஏற்பட்டு அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரிய சார்பூமர்களுடைய அருள்மொழிகளை ஊக்கத்துடனும் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் கேட்டு ஆச்சாரியால் சொல்றபடி நாம நடக்க முயற்சித்தால் நிச்சயம் மனசை அடக்கலாம். மனசினுடைய சஞ்சலம் அழிந்து அந்த மனசு எப்பொழுதும் பகவான் திருவடிகளிலேயும் பாதுகையிலேயும் ஈடுபட வேணும்னு மனமுருகி பகவானோட பிரார்த்தனை எப்பொழுதும் பண்ணிண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றார். அதுக்கப்புறம் சரி, ரெண்டாவது வைராக்கியம்னு சொன்னீரே, அபியாசமும் வைராக்கியமும், அந்த வைராக்கியம் எப்படி வரும்னு கேட்டா, பரலோகத்தை சார்ந்த பொருள்களில் உள்ள பற்று விலகி எல்லா விருப்பங்களும் அறவே அழிந்து விட்டால் அந்த மனப்பாங்கு வைராக்கியம்னு சொல்லப்படும். வைராக்கியமுடையவனுடைய மனசுல சுகம் அல்லது துக்கம் ரெண்டிலுமே தனிப்பட்ட ஒரு விகாரம் ஒன்றும் ஏற்படாது. சுகமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி, அவன் கசப்பை சாட்டாலும் சரி ஸ்வீட்டை சாட்டாலும் சரி ஒரே மனோபாவம் தான் இருக்கும். அவன் அசையாத திடமான உள்ளார்ந்த பற்றின்மையை கொண்டிருப்பான். அப்படி இருந்தால் அவன் வைராக்கியம் அடைந்து விட்டான் என்ற அர்த்தம். இப்போ ஒருவன் வைராக்கியம் அடைவதற்கு பல சாதனங்கள் உள்ளன. அவற்றிலே உலகியல் பொருட்களிலே ஆராய்ந்து அவற்றினுடைய அழகு அன்பு சுகம் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பிறக்கிறோம் இறக்கிறோம். பிறக்கும் போது குழந்தையாயிருந்து அதுக்கப்புறம் பாலகன் அப்புறம் வாலிபன் அப்புறம் நடுகிறவன் வயோதிகம்னு இப்படி வந்து கடைசியில் நோயெல்லாம் வருது. இப்படி துக்கங்களும் நாம பல விதமான தோஷங்களை பண்ணிண்டே இருக்கோம். அதனால அதெல்லாம் நமக்கு பயத்தை தருவதே அப்படின்னு நினைக்கணும். இந்த உலக வாழ்க்கையானது பகவான் இந்த சித்து அச்சித்து தத்துவத்தை ஸ்பஷ்டமாக நமக்கு அறிவிக்கக்கூடிய தர்மசாஸ்திராதிகளை நாம் கற்று அதனாலே நிர்வேதம் அடைய வேண்டும். இப்படி பண்ணோம்னா மேலும் நல்ல வைராக்கியம் உள்ள ஆச்சாரிய மகனியர்களோடு சேர்ந்து கொண்டு அவள்கிட்ட காலக்ஷேபம் பண்றது, அவளுடைய நல்ல உபதேசத்தை கேட்கிறது, இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வைராக்கியம் தானா வரும் அப்படின்னார். அப்போ மனச வசப்படுத்துவதற்கு அபியாசம் வைராக்கியம் ரெண்டும் வேணுமா இல்ல ஒண்ணு போருமா அப்படின்னா ரெண்டும் கட்டாயம் வேணும். அபியாசங்கிறது மனசு ஓட்டத்தை பகவானை நோக்கி பாதுகையை நோக்கி அழைத்து செல்லும் பாதை. வைராக்கியம் என்பது அந்த மனப்பெருக்கை போகப் பொருள்கள் மேல் செல்லாமல் தடுக்குகின்ற ஒரு அணை. இப்ப இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று துணை பண்ணும். அதனால
அபியாசத்தால வைராக்கியம் அதிகரிக்கும். வைராக்கியத்தினால அபியாசம் மேலும் மேலும் நன்று வளம் பெறும். இதனால ஒன்ன திடமா பத்திகின்றாலும் அதனால மற்றது நமக்கு வந்து நமக்கு நல்ல விதமான ஒரு பாதுகை எம்பெருமானுடைய திருவடி இவற்றிலே அசஞ்சலமான திடமான புத்தி நமக்கு ஏற்படுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ மனச உள்பக்கமா திருப்பி அந்தர்யாமி ரூபமான பரமாத்மாவிடத்திலேயும் அவன் திருவடியிலே இருக்கிற பாதுகை இடத்திலேயும் நிலை நிறுத்தினோமான் பரமாத்மனி யோக ரத்தகா விரத்தோ அபரமாத்மனிங்கிற வசனம் இருக்கு. பெருமாளிடத்துல அந்த மனச நாம நிலைநிறுத்திட்டோம்னா அது மற்ற எதிலும் சஞ்சரிக்காது. அப்படி செய்ய அபியாசம்ங்கிறதான அந்த பயிற்சி வேணும்னு சொன்னோம். இப்போ சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே எதை தேடுறாருன்னா, ஹே பாதுகையே, உன்னை காப்பாற்றப்படுகின்ற திருவடிகளுடைய பெருமாளே தேடி பெற்று தியானம் பண்றார். அப்படி அவர்கள் பெற நீ உதவுகிறாய். உபனிஷத்திலே தேடி எடுக்க வேண்டிய தத்துவத்தை இப்போது பயிற்சியாலே நாம் அதை எடுத்துக்கொள்ள வேணும். மலகுகையிலே தேடி எடுக்க ஹிரண்ய நிதினு சொல்லுவார். அப்படி நம்ம சம்பிரதாயத்திலே உபனிஷத்திலே இது காண கிடைக்கிறது. இதுதான் ரொம்ப ஹிரண்ய நிதி, அதாவது ஒரு பொன் புதையல். இத எம்பெருமானை நீ எப்பொழுதும் தாங்கின்றே இருக்க, அதனாலே இந்த புதையலே உன்னிடத்திலே எப்பொழுதும் இருக்கு. அப்போ பாதுகையே உன்னுடைய மகிமை என்னன்னா, இந்த பெருமாளாகிற ஹிரண்ய நிதியை ரட்சித்துக் கொள்கிறாய். அதை பக்தியுடன் உன்னிடத்தில் சேவித்து கேட்பவர்களுக்கு அள்ளி அள்ளி தருகிறாய். அதனாலே இந்த பாதுகளுடைய மகிமை இருக்கே, இது சொல்ல தரமன்னு சொல்லி இங்கே இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். கவிதார்கீக சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.